எழுத்தாளர் அழகு மித்திரன் அவர்கள் எழுதிய காரமுள் சிறுகதை தொகுப்பிலிருந்து மீண்டும் வந்தார்கள். சிறுகதை. காலை 8 மணிக்கே கடையை திறந்து விட்டேன். தீபாவளி நேரம், வியாபாரம் நன்றாக வரும் என்ற நோக்கோடுதான் கடையை திறந்தேன். கடையில் உள்ள பிள்ளைகள் வரவில்லை. அவர்கள் பொதுவாக 9 மணிக்குத்தான் வருவார்கள். அதனால் இன்று கடையை துடைத்து பெருக்க வேண்டிய வேலை என்னோடது ஆகியது. தீபாவளிக்கு என்று எடுத்த கம்மல், வளையல், அழகு சாதன பொருட்கள் விற்றால் லாபம்தானே என்ற நப்பாசையில்தான் திறந்தேன். சாலையில் ஒரு ஈ காக்கா இல்லை. மாலைகளை எடுத்து தொங்கவிட்டேன். குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்களை தொங்கவிட்டு சாமி படத்தின் முன் திரி கொளுத்திவிட்டு இருக்கையில் அமர்ந்தேன். யாரும் வரவில்லை. என்னடா இது, நாம திறந்தா ஓட மாட்டேங்குதே, அந்த கமலா பொண்ணு கடை திறந்த உடனே ஆள் வருதே, அதுதான் கடைச்சாவி அவகிட்ட கொடுத்து வச்சிருக்கேன், யாரும் 9 மணி வரைக்கும் வரல. கமலா சிரித்து கொண்டே வந்தாள். நல்ல பொண்ணு, கருப்பு என்றும் சொல்ல முடியாது, சிகப்பு என்றும் சொல்ல முடியாது, ஆனால் சிரித்த முகம், நேர் வகீடு எடுத்து முடிவாரி பின்னல் போட்டிருப்பாள், எடுப்பான கண்கள், அன்பாக பேசும் வாய். அவள் பேச ஆரம்பித்தால் எடுக்கக்கூடாது என்று கடைக்கு வருபவர் கூட 10 ரூபாய்க்கு பொட்டாவது வாங்கிவிட்டுத்தான் போவார். ஆண்கள் வந்தால் கையில் இருக்கும் எல்லா காசுக்கும் கண்டதெல்லாம் வாங்குவான். உண்மையில் சொன்னால் அவள் என் கடையில் லக்ஷ்மி. என்னண்ணே, நேரமே திறந்துட்டீங்களா? ஆமாம், தீபாவளி நேரம் ஆனாலும் 9 மணிக்கு மேல் தான் ரோட்டிலேயே ஆள் வரும் போல, இது உங்கள் ஊர் போல் நினச்சிங்களாண்ணே என்று கேட்டாள். அது ஒன்றும் இல்லை, தீபாவளி நாளைக்கு இல்லை, அதனால காலையிலேயே ஏதாவது வாங்க வரமாட்டாங்களோன்னு நினச்சேன் என்றேன். என்ன ராசியோ தெரியவில்லை, ஒரு பெண் வந்தாள். கவரிங் செயின் வேண்டும் என்றாள். அண்ணே, திரி கொளுத்திட்டீங்களா என்றாள் லக்ஷ்மி. ஆ, கொளுத்தியாச்சும்மா. அக்கா, உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் என்று வந்தவளிடம் கேட்டுக்கொண்ட வியாபாரத்தை பார்க்க துவங்கினாள். தீபாவளிக்கென்றே புதிய கவரிங் மாலைகள் தினசு தினசாக அடுக்கி தொங்க விட்டிருந்தேன். தங்க கடையில் இருப்பது போன்று அதற்கான சிகப்பு ஜுவல்லரி பெட்டிகளில் தொங்கவிட்ட போது கவரிங் மாலைகள் என்று சொல்ல முடியாது. மறுபக்கம் கவரிங் கம்மல்கள், ஜிமிக்குகள் தொங்கவிட்டு லைட்டை போட்ட போது இது நகைக்கடையானது. இடது ஓரத்தில் காப்புகள், அதன் எதிர்பக்கத்தில் ஸ்லைடுகள், பெண்களுக்கான குப்பி வளையல், மெட்டல் வளையல் எல்லாம் அடுக்கி கண்ணாடி பெட்டிகள் எல்லாம் நிறைந்து இருந்தது. மஞ்சள், குங்குமம், சாந்து, பொட்டு, சோப்பு, சீப்பு, கண்ணாடி என தனித்தனி அறைகள் எவர் கண்ணிலும் எல்லாம் பட்டுவிடும். அவர்களை என்னை எடு எடு என்று பொருட்களையே சொல்லும் அந்த அளவிற்கு வரிசை மாறாமல் அடுக்கி வைத்து எல்லாவற்றிலும் விலை எழுதப்பட்டு சின்ன பிள்ளைகளும் வியாபாரம் பார்க்கலாம். அந்த அளவிற்கு நேர்த்தியானது என் கடை. கண்ணாடி பெட்டிகளில் அழகு சாதன பொருட்களுக்கு என்று தனி ஷெல்ஃப். இது எல்லாமே மீனா, கமலா, கைவண்ணன் தான். பாவம், 2 நாளாக இவர்களுக்கு பொருட்களை அடுக்குவதுதான் வேலை. கடைக்கு வந்த பெண் ஒருத்தி, அதோ அந்த மாலை எடுங்க என்றாள். அப்போது அந்த பெண்ணை ஓரக்கண்ணால் பார்த்தேன். அவள் இடை தெரிய என் முகத்தில் வந்த மாற்றத்தை கமலா பார்த்து, அண்ணே, பல தடவை சொல்லிட்டேன், இது சரியில்லை என எச்சரித்தாள். என்ன சரியில்லை அந்த பெண் கேட்க, நான் முழிக்க கமலாவே சொன்னாள், நல்ல மாடல் மாலை வாங்குங்க என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்று பேச்சை மாற்றினாள். சரி, இனி நீ சொல்கிறது போல கேட்குறம்மா என்றேன். அக்கா, இது உங்கள் முகத்துக்கு நல்லா இருக்கும் என்றாள். அவளும் சிரித்து கொண்டே மாலை எடுத்து கொண்டாள். சரி, 250 ரூபாய் கொடுங்கள் என்றபோது குறைக்க முடியாதா என்று அந்த பெண் கேட்டாள். கமலா, நான் குறைக்க மாட்டேன், அந்த அண்ணன் தான் குறைக்கும் என்றாள். அவள் சிரித்து கொண்டே, உங்கள் அண்ணன் குறைச்சா ராஜபாளையம் தோத்து போகும் என்றாள். நான் சொன்னேன், எனக்கு வாச்சதும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை என்று சொல்ல காலையில் காசு சிரிப்போடு கல்லாவில் விழுந்தது. தந்தவளும் ஸ்ரீதேவிதான், அதில் எனக்கு சந்தோஷம். என்றுமே சாவகாசமாக வரும் மீனா வந்தாள். அண்ணே, நீங்களா? அண்ணே, நீங்களா கடை திறந்தீங்க? இந்த கான்சியஸ் நேரமே வரலையா என்றாள். டே குச்சி, நீ வந்ததே லேட்டு, அதில் நீ அவ்வளோ குறைச்சல்றியோ என்றேன். அம்மா, இட்லி அவிக்க லேட் ஆகிடுச்சு தெரியுமா? அப்புறம் அப்படின்னு கமலா கேட்க, நான் பழைய சோறு சாப்பிட்டுட்டு வந்தேன். ஆமாடி, உங்கள் வீட்டில் இட்லிக்கு போடுறதே தீபாவளிக்கு மட்டும்தான், இன்றைக்கி எப்படி போடுவீங்க என்று நக்கலாக உண்மையை போட்டு உடைக்க, போ லூசு, அண்ணன் தந்த தீபாவளி போனஸ் வாங்கிட்டு இனி 1 மாதம் எங்கள் வீட்டில் டிஃபன் தான் தெரியுமா என்றாள். உங்கள் கூத்துக்கு ஏண்ட என்ன எழுக்கிறீங்க? இந்த தடவை போனஸு, நான் சொல்லி முடிப்பதற்குள், இந்த தடவை போனஸ் என்று 2 பேரும் ஒரு சேர கேட்க, நில்லுங்கடே, இந்த தடவை போனஸ் படத்தை கவரில் போட்டு சாமி படத்துக்கு முன்னே நேத்தக்கே பேர் எழுதி வச்சுட்டேன், 2 பேரும் எடுத்துக்கங்க, ஆனால் இங்கே வச்சு பிரிக்கக்கூடாது, வீட்டில் போய் பிரித்து பாருங்கள்.
அது எங்க பணம் தானே நாங்க பிரிப்போம் என்று மீனா எடுக்க ஓடினாள். ஏ லூசு நில்லு, ஏன் அவசரப்படுற, அண்ணன் சொல்லுதில்ல என்றாள் கமலா. என்ன இருந்தாலும் மீனா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாள். அவளுடைய கவரை எடுத்து பிரித்து விட்டாள். அண்ணா செயின், ஐயோ நல்லா இருக்கு, அண்ணா பணம் இல்லையா என்றாள். இல்லைம்மா, இந்த தடவை மாலை எடுத்து கொடுங்க, பொம்பளை பிள்ளைங்களுக்கு பிரயோசனமாக இருக்கட்டும்னு அவதான் அம்மா சொன்னா. அண்ணனுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகியிருக்காதா? இதுக்கு முன்னாடி எனக்கு 3 பவுன் கிடச்சிருக்கும் அண்ணே. இது எத்தனை பவுனு என்று மீனா கேட்க கமலா அதட்ட, 1 பவுன் என்றேன் நான். அண்ணா நீங்களும் அக்காவும் நல்லா இருக்கணும். எங்கள் வீட்டில் கம்மலை தவிர 1 குண்டுமணி கூட யாரும் எடுத்து தரல, ஆனால் நீங்கள் என்று கண் கலங்கினாள் கமலா. அதில் என் மனம் லேசாக இலகியது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். நான் கண்டேன், இந்த பிள்ளைகளுக்கு செய்வதில் தவறில்லை, எந்த களவும் கிடையாது, அவர்களால் எனக்கு லாபம்தான், என்னுடைய முன்னேற்றத்தில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது. அப்படி என்றால் அவர்களுக்கு நிறைவாக செய்வதில் தப்பில்லையே. என் மனைவி மஞ்சுவும் இதற்கு எதிரானவள் இல்லை. அவள்தான் எப்பவும் 10-15,000 ரூபாய் போனஸ் கொடுப்பீங்க, அது கூட ஒரு பங்கு சேர்த்து ஒரு உருப்படி வாங்கி கொடுத்தா என்ன, நல்லா தானே இருக்கும் என்று அவள்தான் கேட்டாள். கொடுத்து விட்டேன். அவர்கள் முகத்தில் ஒரு மலர்ச்சியையும் ஒரு நிறைவையும் என்னிடத்தில் ஒரு அந்யோன்யத்தையும் கண்டபோது எனக்கு என்னவோ போலிருந்தது. மீனா அப்போதே கழுத்தில் போட்டுக்கொண்டாள். நான் சொன்னேன், கமலா நீயும் போட்டுக்கோ. அவளும் போட்டுக்கொண்டாள். ஆட்கள் ஒவ்வொன்றாக வர துவங்கினார்கள். இன்று கடையில் கூட்டம் அதிகம் வரும் என்பதால் மஞ்சுவையும் அங்கு வர சொல்லியிருந்தேன். அவளும் வந்தாள். 2 பேரும் அவளை ஓடி சென்று கட்டிப்பிடித்து அக்கா என்று அன்பை வெளிப்படுத்தினார்கள். அதில் அவள் 1 நிமிடம் மெய்மறந்து போனாள். கடையில் நின்றவர்கள் ஆச்சரியத்துடன் அந்த காட்சியை பார்த்தார்கள். அவர்களுக்கு எதற்காக இந்த அரவணைப்பு என்று புரியவில்லை. மஞ்சு என்னை பார்த்து கண்களை மூடி பார்த்தீங்களா என்றாள் மௌன மொழியில். அவர்களிடம் இப்போது 10% உற்சாகம் அதிகமாகியிருந்தது. கொள்பவனை விட கொடுப்பவனே உயர்ந்தவன் என்பது உறுதியானது. அக்கா வளையலா, கவரிங் கம்மலா, இது நல்லா இருக்கேக்கா, இதை எடுங்கக்கா, அப்படி என்று இவர்களின் அன்பு மழையில் கல்லாப்பெட்டி நிறைந்து கொண்டிருந்தது. வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு கமலாதான் சரியான ஆள். அதிலும் வேகம் கேட்ட மாத்திரத்தில் பார்க்காமலே விலை சொல்வாள். அண்ணா என்பாள், தாத்தா என்பாள், தங்கச்சி என்பாள், அக்கா என்பாள், இதுதான் இவளின் பிஸ்னஸ் டெக்னிக். மஞ்சுவும் அவர் கேட்கும் பொருட்களை எடுத்து காட்டி கொண்டிருந்தாள். பொருட்களின் விலைகளை கூட்டி கழித்து எனக்கு உதவி கொண்டிருந்தாள். அப்போது பார்த்து 45 வயது மதிக்கத்தக்க ஒருவர் வந்தார். என்ன வேண்டும் என்று கேட்க, கம்மல் வேண்டும், செயின் வேண்டும், பொட்டும் வேணும் என்றார். பாருங்க எது பிடிக்குதோ அதை எடுங்க என்று மீனா அவசரமாக சொன்னாள். அவர் தயங்கி தயங்கி, எடுக்கிறேன், கொஞ்சம் கூட்டம் குறையட்டும் என்றார். அவளும் வேறு ஆளை பார்க்க போய்விட்டால் நான் கேட்டேன், சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்க என்று. பரவாயில்ல தம்பி, கொஞ்சம் கூட்டம் குறையட்டும், நான் எடுக்கிறேன் என்றார். சரி என்று நானும் விட்டுவிட்டேன். கடையில் வரும் கஸ்டமர்களை கவனிப்பது என்பது ஒரு தனி கலை. சிலருக்கு 1 ரூபாயாவது குறைத்து கொடுத்தால்தான் நிம்மதி வரும். சிலருக்கு நல்ல பொருள் வேண்டும், ஆனால் இது நல்லா உழைக்குமா, எனக்கு பொருத்தமாக இருக்குமா என்று ஐயப்பாடு இருக்கும். சிலர் பெரிய பந்தாவாக கேட்பார்கள். சிலர் வாங்காமல் நேரத்தை வீணடிப்பதில் குறியாக இருப்பார்கள். என் கடையில் நிற்கும் கமலா காது குத்தியவர்களுக்கு மீண்டும் குத்தி கம்மல் போடுவாள். மீனா மாட்டி போட வைப்பாள். அந்த அளவிற்கு பரிவு பாசம். அதற்கு நானும் ஒரு காரணம். என் நையாண்டி பேச்சை அவர்களும் நல்ல மெருகோடு கேட்டுக்கொண்டார்கள். எனக்கு பொறுமையை பொட்டு போல, அவர்களுக்கு கடல் போல. அதனால்தான் இன்று நான் ஒரு சின்ன தொழில் அதிபர் என்று சொல்லட்டுமா? வேண்டாம், கொஞ்ச நாள் போட்டும். கடையில் கூட்டம் அதிகமாய்கொண்டே இருந்தது. மஞ்சு கடைக்கு புதுசு என்பதால் நகைக்கடையில் பொம்மை போல் சிரிப்பை மட்டும் இடையிடையே உதிர்த்து கொண்டிருந்தாள். ஒதுங்கி நின்ற ஆள் இப்போதும் தயங்கி தயங்கி நின்றார். அண்ணே சொல்லுங்க என்று கேட்டேன். ஒரு மாலையை காட்டி, அது என்ன விலை என்றார். 150 ரூபாய் என்றேன். 150 ரூபாயா என வாயை பிளந்தார். கடைக்கு வெளியே இடையிடையே பார்ப்பார். அங்கு ஒரு தாயும் ஒரு 13 வயது மதிக்கத்தக்க பெண்ணும் நின்று கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு என்ன வேணுமா என்றேன். அவர் கூட வந்தோம் என்று என்னிடம் மாலை விலை கேட்டவரை கை காட்டினார்கள். உள்ளே வாங்க என்றேன். அவள் வேண்டாம் என்றாள். ஏண்ணே, உங்களுக்காகவா சாதனம் வாங்குறீங்க, அவங்களுக்கு தானே என்றேன். இல்லை தம்பி, அவங்க வந்தால் காசு பத்தாது, ஏற்கனவே காசு கம்மி, போனஸும் முதலாளி சரியாக தரலை, அதான் அவங்கள வெளியே நிற்க சொன்னேன் என்றார். சரி இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்கிற காசுக்கு அவங்களுக்கு பிடிச்சதை வாங்குங்க என்றேன். அந்த பெண் முகம் அப்படியே சிரிப்பில் பூரித்தது. சந்தோஷமாக ஒவ்வொன்றாக பார்த்தார்கள்.
அந்த அண்ணனின் முகம் வாடியது. அது வேண்டும், இது வேண்டும், பொட்டு வேண்டும், வளையல் வேண்டும் என்று அவர்கள் எடுத்துவிட்டு விலையை பார்த்து இது வேண்டாம் என்பார்கள். எனக்கு புரிந்தது. அண்ணே, உங்களுக்கு என்ன சம்பளம்? தம்பி, ஒரு பலசரக்கு கடையில் கணக்கு எழுதுகிறேன். மாதம் 4000 ரூபா தருவான். தீபாவளிக்கு போனஸ் 2000 தான் தந்தான். இதில் துணி எடுக்கணும், தீபாவளி செலவு, கம்மல், பொட்டு, நான் என்ன பண்ண என்றார். சரி சரி எடுங்க என்றேன். எல்லாம் எடுத்தார்கள். ஃபேன்சி 10 ரூபாய் கம்மலை எடுத்துக்கொண்டு பரவசப்பட்டாள் சின்னப்பெண். 70 ரூபாய் கவரிங் மாலையில் அவரின் மனைவி மனநிறைவாக சிரித்தாள். எத்தனையோ பேர் பகட்டுக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தடமாறும் இந்த உலகில் 10 ரூபாய் சாதனத்தை மனநிறைவோடு அப்பாவின் உழைப்பில் பெற்ற பெண்ணை பார்த்தபோது எனக்கு கண்கள் தான் கலங்கியது. மாற்று வார்த்தைகள் என் மனதிற்கு எட்டவே இல்லை. என் லாபத்தை எல்லாம் குறைத்தேன். இது தாருங்கள் போதும் என்றேன். அவர்களுடைய பொருட்களை கவரில் போட்டு என் மனைவி கொடுக்க அந்த பெண்ணிடம் 50 ரூபாய் கொடுத்து பட்டாசு வாங்கிக்கொள் என்றேன். அந்த சின்னப்பெண் யாருடைய பதிலுக்காகவும் காத்திருக்காமல் வேண்டாம் என்றாள். உரிமையோடு இல்லம்மா வச்சுக்க என்றேன். இல்லம்மாமா, வேலை எதுவும் செய்யாமல் எதையும் வாங்கக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காங்க என்று தன் தகப்பனை பார்த்தாள். அவரும் அதை ஆமோதித்தார். அந்த தாய் பரவாயில்ல தம்பி என்றபோது மஞ்சு, இல்லைக்கா, பிள்ளைக்கு பட்டாசு வாங்க தானே, வாங்கிக்கங்க என்றாள். இல்லை என்று மறுத்த அந்த குடும்பம் மன நிறைவோடு கடையை பார்த்து கொண்டே படி இறங்கியது புன்னகை மாறாமல். கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தன்று, கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று. சிறுவயதில் படித்த செய்யுள் ஞாபகத்திற்கு வந்தது. இருந்தாலும் எனக்கு உத்தமர்களை மறக்க முடியவில்லை. நல்லவர்கள் எப்போதும் நல்லவர்களை தேடி வருவதில்லை. கடையை விட்டு விற்றென்று இறங்கி, அண்ணே, எங்கள் கம்பெனிக்கு கணக்கு எழுத வரீங்களா, நல்ல சம்பளம் தரேன் என்றேன். அவரும் தீபாவளி முடியட்டும் என்றார். சரி, கடையில் வாங்க என்றேன். மீண்டும் வந்தார்கள். என் மனைவியை பார்த்தேன். அவள் 1000 ரூபாய் எடுத்து கொடுத்தாள். அவர் எதற்குமா என்றார். தீபாவளிக்கு அட்வான்ஸாக வைத்து கொள்ளுங்க, உங்கள் சம்பளத்தில் கழிச்சிக்கலாம் என்றாள். அவர் வாங்கவே இல்லை. பரவாயில்ல தம்பி, இப்போதைக்கு இருக்கட்டும், வேலைக்கு வரும்போது அட்வான்ஸாக வாங்கிக் கொள்கிறேன் என்றபடி கிளம்பி சென்று விட்டார். அவர் தந்த காசை மன நிறைவோடு கல்லாவில் போட்டோம். கல்லாவும் நிறைந்தது. நல்ல மனிதர்கள் எப்போதும் எதற்கும் ஆசைப்பட்டதில்லை. தன் உழைப்பிற்கான ஊதியத்தை பெரிதாக கொள்வர். கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தது என்ற செய்யுளின் தொடர்ச்சியே உயர்வாக நின்றது. எழுத்தாளர் அழகு மித்திரன் அவர்கள் எழுதிய காரமுள் சிறுகதை தொகுப்பிலிருந்து மீண்டும் வந்தார்கள். சிறுகதை கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்ஜே விஜி புரன்சிங். இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.